வணக்கம் நண்பர்களே நீக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அனுத்திடுங்க அப்போ தான் நாம் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த ரெண்டு தேதியில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதை பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்து ப்ரோ இது அஃபீஷியல் நியூஸ் தானா வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கிரீன் ரெக்கார்டர் வீடியோவும் பண்ணியிருக்கேன் அதை இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இதுதான் அந்த பிடிஎஃப் ஃபைலு இதை பாருங்க இதை வந்து கவர்மெண்ட் வெளியிட்ட பிடிஎஃப் ஃபைல் இதை பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழில்நுட்ப கல்வித்துறை தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய வணிகவியல் தேர்வுகளுக்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வணிகவியல் தேர்வுகளை நடத்த அனுமதி ஆணைகள் வெளியிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட டிஸ் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அரசாணை என்ன அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ஆணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மேலே ஒன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் தொழில்நுட்ப கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வணிகவியல் பயிலகங்களில் வணிகவியல் பாடங்கள் படித்து வரும் மாணவர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை வணிகவியல் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது என்றும் அத்தேர்வுகளுக்கான இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு நடத்தப்பட வேண்டிய வணிகவியல் தேர்வுகளுக்கான நாட்கள் தொடர்பான திட்ட நிரல் கால அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக தடுப்பு நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரை முழு ஊரடங்கு அளித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் பல அரசாணைகள் வெளியிடப்பட்டன என்றும் அவ்வரசாணைகளில் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டிருந்தது என்றும் மேலும் அவ்வரசாணைகளில் மாநிலத்தில் இயங்கும் அனைத்து போக்குவரத்தும் இயங்க தடை செய்யப்பட்டிருந்தது என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் தெரிவித்துள்ளார் மேலும் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் தனது கடிதத்தில் வணிகவியல் தேர்வுகளுக்கான தேர்வு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக அனைத்து வணிகவியல் பயிலகங்களும் மூடப்பட்டுள்ளன காரணத்தால் மாணவர்கள் தேர்வுக்கான பயிற்சி மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் தேர்விற்கு மாணவர்கள் தயாராவதற்கு குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் பயிற்சி பெற்றால் மட்டுமே தேர்வில் பங்கேற்க இயலும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபது வரை சில தலைவர்களுடன் ஊரடங்கை நீட்டித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் ஆணைகள் வெளியிடப்பட்டன அவ்வாணைகளில் பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் அரசின் மறு உத்தரவு வரும் வரை செயல்படுவதற்கு தடை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் பல்வேறு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது வரை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவ்வாணையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் தெரிவித்துள்ளார் எனவே மாணாக்கர்களின் நலன் கருதியும் தற்சமயம் உள்ள சூழ்நிலையின் அடிப்படையிலும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் நடத்தப்பட வேண்டிய வணிகவியல் தேர்வுகளுக்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வணிகவியல் தேர்வுகளை நடத்த அனுமதி வழங்குமாறு தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் அரசை கோரியுள்ளார் தொழில்நுட்ப கல்வி இயக்குனரின் மேற்காணும் கருத்துருவானது அரசால் பரிசீலிக்கப்பட்டது மாணாக்கர்களின் நலன் கருதியும் தற்சமயம் உள்ள சூழலின் அடிப்படையிலும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய வணிகவியல் தேர்வுகளுக்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வணிகவியல் தேர்வுகளை நடத்த அனுமதி வழங்கி அரசு ஆணையிடுகிறது அப்படின்னு இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஆளுநரின் ஆணைப்படி கொடுத்துருக்காங்க இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் சென்னையிலேருந்து இந்த லெட்டர் வந்து வந்திருக்கு சரிங்களா இப்போ உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து உண்மை அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த நியூஸ் உண்மைன்னு தெரிஞ்சிருப்பீங்க இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இருக்குது அதையும் போய் மறக்காமல் பார்த்துருங்க நன்றி